சதாசிவன் பெருமாள் பழனிக்கொண்டம்பாளையம் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறேன். என்னுடைய நெல் சாகுபடி ஏரியா வந்து 10 ஏக்கர். இந்த போகம் பருவகாலம் மே 21 ஆகஸ்ட் 21 முடிய ASD 16 நெல் பயிரிட்டு ரோட்டரி சங்கம் கோபிச்செட்டிபாளையம் தேசிய அளவிலான வேளாண் திட்டம் வேளாண் அறிவியல் நிலையம் கோபிச்செட்டிபாளையம் மூலியமாக ஹெர்போலிவ் பாசிட்டிவ் 10 ஏக்கருக்கு அடித்து நெல் விளைச்சல் எடுத்து அரசு கொள்முதல் சமயத்துக்கு சென்று விற்பனை செய்கிறேன். இந்த 10 ஏக்கரில் வந்து எனக்கு கிடைத்த நெல்லில் வந்து 3 கட்டமாக நான் மருந்தடித்தேன். அதாவது ஒரு 5 ஏக்கருக்கு முதலில் அடித்தேன். அந்த ஏக்கரில் வந்து எனக்கு கிடைத்த நெற்கள் வந்து 9120 கிலோ. ரெண்டாவது 3.5 ஏக்கராக கழித்ததில் வந்து 12640 கிலோ வந்தது. அருகில் உள்ள என்னுடைய நண்பர்களுடைய வயலுக்கும் அடித்து 2-3 பேர் நல்ல விளைச்சல் எடுத்துள்ளார்கள். ஒரு நண்பர் ராமசாமி என்ற விவசாயி 60 சென்ட் நிலத்தில் 7 பொதி நெல் எடுத்துள்ளார். எனக்கு வந்து சுமார் 12 பொதிகள் வந்து ஆவரேஜாக வந்திருக்கு. சில இடங்களில் 13 பொதி. இந்த கடைசியில் வந்து 3.5 ஏக்கரில் அடித்ததில் 3.5 ஏக்கராவுக்கு 44 பொதியே வந்திருக்கு, 13 பொதியே வந்திருக்கு. ஆனால் இந்த நெல் வந்து அறுவடை செய்யும்போது நல்ல பக்குவமாக மழையெல்லாம் சேதாரம் இல்லாமல் அறுவடை செய்து அரசு கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கும்போது மழை வந்து விட்டது. அந்த மழையினால் சேதாரம் வந்து சுமார் எனக்கு வந்து ஒரு 1500 கிலோவுக்கு மேலே சேதாரம் ஆகிவிட்டது. மழையில் நனைந்து 1500ங்கிறது வந்து 6 பொதி 6-7 பொதி கணக்கு ஆகிறது. 7 பொதி சேதாரம் ஆகிவிட்டது. சேதாரமெல்லாம் சேர்த்துனா எனக்கு வந்து 13 பொதியே கிடைத்துள்ளது. இது நல்ல ஒரு டோனர் மூலியமாக வந்து ஸ்ப்ரே பண்ணது வந்து ஒரு சிறப்பாக இருந்தது. இதில் டோனருடைய ஸ்ப்ரேயில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா வந்து நெல் வயலுக்குள்ளே ஆளு இறங்குறது இல்லை, அதனால் பயிர் சேதாரம் இல்லை. இந்த மருந்து அடித்ததுனால வந்து பயிர்களை எலிகள் கடிக்கவில்லை. இருந்தாலும் சில இடங்களில் வந்து எலி இருந்தது, ஆனால் கடி ஜாஸ்தி இல்லை. அது எலிக்கடிக்கு போட்டு எடுத்து விட்டோம். பக்கத்து அருகில் உள்ள வயலில் எலிக்கடியினால் அவங்களுக்கு ஒரு 9 பொதியே நம்ம தான் ஆயிடுச்சு.